ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி அபிஷேகம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு செல்ல வாங்குறதுல ஃபஸ்ட்டு ஐடியாவே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து பிரசாதங்கள் செஞ்சு வஸ்திரம்லாம் தாத்தி நம்ம வந்து அபிஷேகம்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கை அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வாராகி அம்மன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சுச்சுவேஷனில் எனக்கு சரஸ்வதி வந்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுவுமே நான் சும்மா சாதாரணமாக தான் வந்து வாங்கினேன். அதுக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. அண்டு ஷோகேஷில் வச்சுக்கலான்னு சில பேர் சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் வந்து ஐடியாவும் இல்லை. ஸோ சாமிக்கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 10 வீடியோக்கு மேலே வந்து பார்த்துருப்பேன் யூடியூப்பில். எனக்கு எதுலேயுமே கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கவே இல்லை. நானே அக்கம் பக்கம் கேட்டு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். இதில் இது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அது வரைக்குமே நான் எதுவுமே பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். வியாழக்கிழமை அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஒரு புது பிளேட்டில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியை வந்து போட்டு ஃபஸ்ட் நாளாக வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்ல நாள் பார்த்து இந்த டைம் அந்த டைம் எந்தமே நான் வந்து பார்க்கவே இல்லை. போனும் டக்குன்னு இந்த சிலை இருந்துச்சு, நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் வாங்கினது. இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3100 வந்து. இது புதுசாக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்காக வந்து வச்சுக்கிட்டேன், சாமிக்காக துடைக்கிறதுக்குன்னு வந்து வச்சுட்டேன். அண்ட் இன் ஒன் மோர் நான் வந்து வஸ்திரம் சாத்தாமல் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருமே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் எதுவுமே வந்து ப்ரீப்ளான்டாக பண்ணலை. ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கல. நீ மழை பெஞ்சதுனால, வியாழக்கிழமை மழை பெஞ்சதுனால இப்போ என்னால் வாங்கவும் முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணுறோம், நம்ம வீடியோ எடுத்து போடணுமே அப்படின்றதுக்காண்டி நான் அப்படியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் அப்படி வச்சு பண்ணுறாங்க, பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் வந்து வஸ்திரம் சாத்தி நகையெல்லாம் போட்டு பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ குங்குமஞ்சா வச்சு வியாழக்கிழமை நைட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டில் வச்சு நான் வச்சுட்டேன். அடியில் அப்படியே வைக்கக்கூடாது, பித்தளை தட்டு வச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெள்ளிக்கிழமை மார்னிங் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேசரி பண்ணி நான் வச்சுட்டேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக. வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு தான் அப்புறமா வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். பிரசாதம் வந்துட்டு நம்ம சுட சுட வந்து சாமிக்கு படைக்கக்கூடாது. சாமிக்கும் சரி அமாவாசை டைம்லையுமே சரி சுட சுட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்துருக்கிற பொருள் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு 5 பொருள் எடுத்திருக்கேன். பால், மஞ்சள், குங்குமம் அண்ட் பன்னீர், சந்தனம். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அப்பப்போ வந்து ஏஞ்சி போகக்கூடாது இல்லையா, அதனால தான் பித்தளை தட்டில் வந்து பச்சரிசியில் மஞ்சள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வந்து நம்ம சாமியை வந்து உட்கார வைக்க போகிறோம். இது மாதிரி ஒரு மனையில் இந்த நான் சொன்ன தட்டு இருக்குது இல்லையா, அந்த கிணத்தில் வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால ஒரு வித பதட்டம் வந்து இருந்துச்சு. நம்மளாக பண்ணுறோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகவே இருந்துச்சு எனக்கு. அப்புறமா பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு திருப்தியாகவே இருந்துச்சு. ஓகே, நம்ம பண்ணிட்டோம் திருப்தியாக அப்படின்னு சொல்லி வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வந்து ஒரு பக்கெட் வந்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணியில் ரொம்ப ரொம்ப வந்து அதில் வந்து நான் ஊற்றி ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுமே வந்து புதுசாக தான் வந்து நான் எடுத்திருந்தேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் நம்ம எந்த பூஜை வந்து பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு விநாயகரோடைய ஆசீர்வாதமும் அடுத்து நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ விநாயகரும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு என்னோடய குலதெய்வத்துக்கிட்டையுமே வந்து பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இதை வந்து பண்ண ஆரம்பித்தேன். எங்களோட குலதெய்வம் என்னென்னு பார்த்திங்கன்னா கருமாரி அம்மன். ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு பால் ஊற்றி தான் வந்து பண்ணியிருக்கேன். பசும் பால் ஊற்றிலாம் வந்து பண்ணலை. அதெல்லாம் எங்கே கிடைக்கும் இந்த நம்ம பக்கத்துலேருந்து தெரியாது. ஸோ சுத்தபத்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் இருக்க ஒரு ஃப்ரெஷ் பால் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். சாமிக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் டீ காஃபி குடிக்கிறது இருந்தால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான பேக்கெட்லேருந்து நான் பால் ஊற்றி நல்லா தாராளமாக எல்லா சைடுமே வந்து நனைகிற மாதிரி குளிர்ற மாதிரி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா குங்கம் மஞ்சள் பூ வச்சு தீபார்த்தனை வந்து காட்டணும். ஊதுவத்தியோ அகல் விளக்கோ இல்லை கற்பூர தீபாதனையோ எது உங்கள் சௌகரியமோ அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஊதுவத்தி தான் வந்து காமிச்சு பண்ணினேன். ஸோ எல்லாம் நம்ம எல்லா அபிஷேகம் பண்ணும்போதும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் அடுத்தடுத்து வரத்துக்கும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ பால் முடித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மஞ்சள் வந்து போட்டுக்கலாம். ஸோ சின்ன பத்திரமாக இருக்கனால எனக்கு டக்கு டக்குன்னு வந்து தண்ணி ரொம்பிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் எடுத்தெடுத்து வந்து ஊற்றிட்டே இருந்தேன். அடுத்து மஞ்சள் வந்து போட்டுக்கிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க சிலையை நகர்த்தி நகர்த்தி பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பட் வீட்டில் பண்ணும்போது சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணணும், அதனால தான். ஆனால் இந்த தண்ணி ஊற்றுறதுமே வந்து சங்கு மூலயமா ஊற்றுனா இன்னமும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சள் வச்சு அதே மாதிரி வந்து தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கடுத்த வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிறேன்.
குங்குமம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குங்குமம் அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம். எப்போ அபிஷேகம் பண்ணாலும் இது வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணாமல், இது எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து வேண்டுதலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம வந்து சொல்லலாம். எடுத்தோடனே எனக்கு இது இல்லை, இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து சந்தன அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ சந்தனத்தை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதே மாதிரி குங்குமம் மஞ்சள் வச்சு பூ வச்சு நம்ம தீபாரத்தனை வந்து காட்டிக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். பன்னீர் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா 5 அபிஷேகம் நம்மளால் முடிஞ்சது எத்தனை அபிஷேகம் வேணால் பண்ணலாம், ஒத்த கணக்கில் பண்ணணும். வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தேன் அபிஷேகம் அந்த மாதிரி எது வேணால் நம்ம பண்ணலாம். பட் பித்தளையில் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி. ஸோ நான் அது பண்ணலை. கடைசியாக அந்த 5 அபிஷேகம் முடிச்சோன்னே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிளாத் இருக்கும் இல்லையா அதில் வச்சு நல்லா தொடச்சிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சு சாமியை வந்து அவங்களோட பிளேஸில் வந்து உட்கார வச்சாச்சு. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து உட்கார வச்சாச்சு. இந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியில் தான் வந்து நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பூ சுற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1 ரூபாய் காயின் வச்சு அந்த அரிசியில் வந்து 1 ரூபாய் காயின் வந்து வைக்கணும், கண்டிப்பாக வந்து வைக்கணும். நம்ம வந்து வஸ்திரம் சாத்தியிருந்தால் இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. வீட்டில் வந்து ப்ளவுஸ் பிட்டெல்லாம் இருந்துச்சு, பட் எனக்கு அதெல்லாம் வந்து போடுறதுக்கு விருப்பம் இல்லை. சாமிக்குன்னு தனியாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது வந்து பண்ணலை. சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு வந்து அடுத்த கடைசியாக வந்து தீபார்த்தனை வந்து காட்டியாச்சு. பிரசாதம் வச்சு நம்மளால் என்ன பிரசாதம் முடியுதோ அது வந்து நம்ம பண்ணலாம். பிரசாதமே வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு கொய்யாப்பழம் இல்லை ஒரு வாழைப்பழம், அட்லீஸ்ட் ஒரு சக்கரை வச்சு கூட நம்மளால் வந்து பண்ணலாம். எனக்கு கரெக்டாக இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா பக்கெட்டை, அந்த பக்கெட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து எங்கள் வீட்டு சிங்கில் தான் வந்து நான் ஊற்றுனேன். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் மரம் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் சிங்கில் தான் வந்து அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஃபைனலாக வந்து கட்புர தீபார்த்தனை காட்டியாச்சு. வாசல்லுமே வந்து விளக்கேற்றி கோலம் போட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா தான் கட்புர தீபார்த்தனை வந்து காட்டணும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுவுமே வேணும்னு பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு சொல்கிறவங்க வச்சு தான் நான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி இதனால் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.